ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு என்இஎல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம புது வருடம் 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை போடுறதுக்கு காரணம், நீங்கள் முன்கூட்டியே ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு அதற்கு தகுந்தாற் போல செய்து முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதோட நடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சென்ற 2021 அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்கு. நம்ம இவ்வளோ நாள் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்திருந்தோமோ அதற்கான பலன்கள் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 2022 எப்படி இருக்க போகுது, போன வருஷம் மாதிரி அல்லது 2021 மாதிரி நமக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருமா, அல்லது 2022 நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பது நியாயம்தான். அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அம்சத்தில் தான் இந்த வரக்கூடிய 2022 அப்படிங்கிறது இருக்கவே செய்யுது. ஆனால் இது எந்தெந்த எண்களுக்கு ரொம்ப அதிகப்படியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குது, யாரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். அது எப்படிங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அமைஞ்சிருமா 2022 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே எண்கணித ரீதியாக நம்ம பார்க்குறோம். கூடுதலாக ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் கிரக சுழற்சிகளும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. அதுலேயும் குறிப்பாக இந்த வருடம் குரு பெயர்ச்சிக்கான எண்ணியல் பலன்கள் 2021 நவம்பர் துவங்கி அடுத்த நவம்பர் 2022 வரைக்குமே அவருடைய பெயர்ச்சிகள் 3 ராசி மண்டலங்களுக்குள்ளார போயிட்டு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அதாவது யாருக்கெல்லாம் வந்து சரியான பலன்கள் கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் அப்பப்போ வந்து ஆறுதல் பரிசு மாதிரி அவங்களை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து அடிக்கடி கிடைக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே இதில் வந்து இந்த வருடம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இந்த ஒரு குட் நியூஸோட இந்த பலன்களை நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். வழக்கம் போல் ஒவ்வொரு எண்களுக்கும் அது அதனருக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் பலன்கள் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்தந்த ராசிக்கான அமைப்பையும் சேர்த்து தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவை இறுதி வரைக்கும் கேளுங்க. உங்களுக்கான ஒரு சில இலவச பொது பலன்கள் வழங்குறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். அதுவும் குறிப்பாக ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு நான் அந்த சப்போர்ட் ஆரம்பத்திலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அந்த பலன்களை பெற்று ரொம்ப பயனடைந்ததாக எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. இது மேலும் தொடரும். இப்போது பலன்களுக்குள்ளார செல்வோம். சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரே வரியில் சொல்லணும்னா ஒரு எக்ஸலண்டான ஆண்டாக இது இருக்க போகுது, குறிப்பாக உங்களுடைய தேதிகளுக்கும் ராசிக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறக்கக்கூடிய 2022 சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது, ஆறாமின் ஆதிக்கத்தில் அது பிறக்குது. இந்த ஆறாமின் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து சூரியனுக்கு எந்த வகையிலையும் கெடுதலே பண்ணிடாது. இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அடுத்து உயர்வதற்கான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவை தரக்கூடிய ஒரு வருடமாக, நல்ல வருடமாக இது அமையப்போகுது. அதிலும் குறிப்பாக ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து எனக்கு வந்து ரொம்ப வீக்கானதாக இருக்குது, அதோட சென்ற இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய வகையில் தான் கண்டிப்பாக அமையப்போகுது. அதுலேயும் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அடிப்படையிலேயே சூரியனுடைய ஆதிக்கம் மிக்க சிம்மராசியை சேர்ந்த நீங்கள் எல்லாமே வைராக்கிய சிந்தனை மிக்கவர்கள். நீங்கள் ஒரு விஷயம் முடிவு பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சிறமேற்கொண்டு செய்து முடிக்கிறது வரைக்கும் ஓய மாட்டீங்க. அது மாதிரியான நபரான உங்களுக்கு இந்த 2022ங்கிறது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்க போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னாடி எதுவும் நிறைய பிரச்சனைகள் சந்தித்திருந்தால், சென்ற காலங்களில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருந்தா,
உங்களுடைய மன உறுதி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் அந்த குழப்பத்தை எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போதில் இருந்து நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த 2022 பல வழிகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற போகுது. பொருளாதாரம் சீரடையும், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுபகாரியங்கள் நடக்காமல் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லபடியாக நடந்தேறும். அதிலும் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும் அல்லது புதிதாக சென்றிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய உத்தியோகமாகட்டும் ரொம்ப ஸ்திரத்தன்மை வாய்ந்ததாக அமையப்போகுது. சரி, இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து ஒரு சரியான வேலை கிடைக்கல அல்லது என்னால் படிப்பு முடிக்க முடியல அப்படின்னு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வருடம் வந்து உங்களுடைய படிப்பை நல்லபடியாக முடிப்பதற்கோ அதே மாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் செட்டில் ஆகிறதுக்கோ எல்லா வாய்ப்பையும் இறைவன் உங்களுக்கு வழங்க போகிறாரு இந்த 2022. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்கள் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கணும் தான். அதுலேயும் குறிப்பாக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதங்களாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க சார், எப்போ எனக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு காத்துட்ருக்கிற உங்களுக்காக இந்த மாதங்களை குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஜனவரி மாதம், மார்ச், ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், டிசம்பர், இந்த மாதங்களில் உங்களுக்கான ஒரு பிரேக் த்ரூ அல்லது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருந்தால் அது கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நிச்சயம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. அதோட இது வருஷ பலன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தது இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நான் சொன்னேன். வாழ்நாள் முழுக்கவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகள், எண்கணித ரீதியாக முக்கிய குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னா, எப்போதுமே உங்களுடைய முக்கியமான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டிய தேதிகள் என்னென்ன, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், நான் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எஃபர்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய இந்த தேதிகளில் உங்களுடைய முக்கிய முடிவுகளையோ அல்லது முதல் முயற்சியையோ ஆரம்பிங்க. அது நிச்சயம் சக்ஸஸில் தான் கொண்டு போய் உங்களுக்கு விடும். அதே மாதிரி நிறங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வாழ்நாள் முழுக்க நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இளம் மஞ்சள் அல்லது சந்தன மஞ்சள்னு சொல்லலாம், இளம் சிவப்பு மஜந்தா கலர், அப்புறம் வெள்ளை நிறம். இந்த நிறங்களை நிறைய உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி ஸ்கை ப்ளூ, இளம் நீலம் கூட வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகும். இந்த நீலம் அதிகமாக நீங்கள் உபயோகப்படுத்தும் போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறத நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ இதன் மூலமாகவும் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மனம் மாற்றம், ஒரு நல்ல ஒரு லைஃப் அப்படிங்கிறது இந்த நிறங்களுமே கூட உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் முழுக்க இந்த நிறங்களை மட்டும் விட்டுறாதீங்க. அதே போல் டைரக்ஷனை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிழக்கு திசை வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திசை. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது கிழக்கு வாசல் பார்த்த கிழக்கு பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இது உங்களுடைய ஆஃபீஸ் அமைப்பிடம் வந்து கரெக்டாக கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃபீஸ் அமைச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரும். இது வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் உங்களுக்கான ஜெம் ஸ்டோன், முடிந்தவரை ஜெம் ஸ்டோன் வந்து ரொம்ப தரமான கல்லாக வாங்கி போடுங்க. அப்படி இல்லைன்னா அது போடாமல் இருக்கிறதா நல்லது. அது ஒரு பக்கம் தோஷத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு கெடுதல்களை கொடுத்துடக்கூடாது. ஸோ ரூபி அல்லது ரெட் டோபாஸ் அப்படிம்பாங்க. ரூபிங்கிறது மாணிக்கக்கல், சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ரெட் டோபாஸ் இந்த கல் நீங்கள் அணியலாம். இந்த ஜெம் ஸ்டோன் வந்து தரம் மிக்கதாக, தோஷம் இல்லாத கல்லாக அணியும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே 2022 ஆங்கில புத்தாண்டிற்கான உங்களுக்கான பொது பலன்கள். இதில் குறிப்பாக ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுடைய பெயருங்கிறதுனுடைய எண் ஒன்றாக இருக்கும். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் வேற ஒரு எண் சம்பந்தப்படும். ஸோ இதனுடைய அடிப்படையிலையும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து கவனமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வந்து கொடுக்கறதா இருக்கேன். எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, சார் வந்து பொது பலன் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும்
எந்த அளவுக்கு பொருந்தியிருக்கு, உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது இலவசமாக சொல்ல போகிறேன். இது ஒரு கன்சல்டேஷன், ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் மாதிரி. ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனால் கூட அவர் டயக்னைஸ் பண்ணும்போது ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடையாது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி, இது எந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் என்னோட பொருந்தி இருக்குங்கிறத பற்றின முதல் தகவல்கள் நான் வந்து இலவசமாக நான் உங்களுக்கு தருவேன். இதற்கு எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதி இனிஷியலோடு அனுப்பணும், அப்புறம் பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அதை கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. கமெண்ட்டில் போடும்போது என்னால் உடனடியாக பதிலும் அனுப்ப முடியறதில்ல, முடிந்தவரை அது நிறைய வந்து மிஸ் ஆகிடுது. ஸோ அது உங்களுக்கு பலன் தரவும் தராது. உங்களுக்கு இம்மிடியட்டாக என் மூலமாக அந்த பொது பலன்கள் கிடைக்கணும்னா தயவுசெய்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. அதே மாதிரி இதில் நிறைய பேர் வந்து பேர் அனுப்பும்போது பிறந்த தேதி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிறந்த தேதி தவறாக இருக்குன்னு சொல்லி அனுப்பும்போது கால நேர விரயம் ஆகுது, அவங்களுக்கு என்னால் செகண்ட் டைம் ரிப்ளை பண்ண முடியாமலும் போயிடுது. அதனால் ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் அனுப்பக்கூடிய தகவல்களை சரி பார்த்துட்டு, ஏன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தான் அனுப்ப போகிறீங்க, முடிந்தவரை மிஸ்டேக் இல்லாமல் அனுப்புங்க. அப்போ தான் என்னால் 3 நாட்களுக்குள்ளார பலன்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 3 நாட்கள் தயவுசெய்து டைம் கொடுங்க. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வர்றதுனால எனக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப அதிகம். அதையும் மீறி நான் இதை வந்து ஒரு சேவையாக ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காக நான் இதை செய்துக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு 3 டேஸ்க்குள்ளார என்னுடைய ரிப்ளை எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி.